பாமக பார்த்தீங்கன்னா தேச நலன் கருதி பாஜகவோட நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டணி பாஜகவோட சேர்ந்தது ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பாமக வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்கும்ன்றதுனால போட் அதிமுக அண்டு பாஜக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாங்க. சரி, மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அவருடைய தயவு நமக்கு தேவையாக இருக்கும். ஏற்கனவே அன்புமணி மேலே பழைய சில சிபிஐ கேசஸ்லாம் இருக்குது, அதனால் எதுக்கு வீணாக நமக்கு அவங்களுடைய நம்ம போயிடலாம். அவங்க கடந்த 10 நாட்களாக பாஜகவோடையும் பேசியிருந்தாங்க, அதிமுகவோடையும் பேசியிருந்தாங்க. பாஜகவுடைய ஆஃபர் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால பாஜக அரசு கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. தர்மபுரியில் பெற்ற வெற்றி வந்து அது வந்து உண்மையான வெற்றியாக சொல்ல முடியாது. ஜாதி உணர்வுகளெல்லாம் தூண்டப்பட்ட ஒரு வெற்றி அது. ஆக்சுவலாக அவங்க பெரும்பாலும் தலித்து சிறுபான்மையோர் மற்ற ஜாதியினர் அவங்க ஓட்டும் பாமகவுக்கு ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பாமக தோக்குது. பாமக தன்னுடைய சொந்த பலத்தில் 35% 33% 34% ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைச்சாலும் சரி, அதிமுகவோட கூட்டணி அமைச்சாலும் சரி, கிரவுண்ட் லெவலில் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. எடப்பாடி வந்து எந்த தைரியத்தில் பாஜகவை எதிர்க்கிறாருன்றது இன்னொரு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்னும் பாஜகவை எதிர்த்து தீவிரமான விஷயங்களை அவர் கையில் எதுவுமே எடுக்கலை. இவரும் மெகா கூட்டணி அமைக்க முடியல. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போது அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்புகளை வந்து கெடுத்துட்டாங்க, தங்களுக்கு தங்களே கெடுத்துட்டாங்க. இந்த கட்சிகள்லாம் போய் அதிமுக சேர்ந்து அவங்க வேடிக்கை பார்த்துட்டு பாங்க நினைக்கிறீங்க? அவங்க எடப்பாடியோடு அவங்க அதிகாரம் மிக்கவங்க, எடப்பாடியோட பணவளம் மிக்கவங்க, எடப்பாடியோட ஆள்பலம் மிக்கவங்க, தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாத இருக்கலாம். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். சார், பாமக பார்த்தீங்கன்னா தேச நலன் கருதி பாஜகவோட நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்காலத்தையும் மனசில் வச்சு தான் வந்து கூட்டணின்றது அமைப்பாங்க. இப்போ இந்த கூட்டணி பாஜகவோட சேர்ந்தது ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்கனவே அன்புமணி என்ன சொன்னார்னா 26ல வந்து பாமக தனியாக பாமக தலைமையில் தான் கூட்டணின்னு ஏற்கனவே அன்புமணி சொல்லியிருக்கார். அதனால் வந்து இந்த எதிர்காலத்தை அவங்க மனசில் வச்சு எடுத்தாங்களா தெரியாது. எதிர்காலத்தை ஏற்கனவே அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. கடந்த 10 நாட்களாக பாஜகவோடையும் பேசியிருந்தாங்க, அதிமுகவோடையும் பேசியிருந்தாங்க. பாஜகவுடைய ஆஃபர் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால பாஜக அரசு கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. அது வந்து பாஜக பாமக தொண்டர்களுக்கு அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. தொண்டர்கள் விருப்பம் இல்லாமல் தான் முடிவு எடுத்தாங்களா? தொண்டர்களுக்கு விருப்பமே கிடையாது, அவங்க அதிமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக தான் நமக்கு நல்ல இயல்பான ஒரு இயற்கையான கூட்டணியாக இருக்கும்னு பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இவங்க நேற்று மத்தியானம் வரையும் அதிமுகவோட போகிறதா தான் ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. திடீர்னு நேற்று மத்தியானத்துக்கு மேலே ஏதோ டெல்லியிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதில் அதுக்கப்புறம் மாறி இருக்குது. அப்புறம் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சரி மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அவருடைய தயவு நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே அன்புமணி மேலே பழைய சில சிபிஐ கேசஸ்லாம் இருக்குது, அதனால் எதுக்கு வீணாக நமக்கு அவங்களுடைய நம்ம போயிடலாம். நம்ம வின் பண்ண போகிறதில்ல, பாஜக கூட்டணியிலையும் வின் பண்ண போகிறதில்ல, அதிமுக கூட்டணியிலையும் வின் பண்ண போகிறதில்ல. ஓட்டுகள் பிரிகிறதுனால அட்வான்டேஜ் திமுக இருக்கிறதுனால நம்ம இடங்கள் அதிகமான இடங்கள் தேர்தல் செலவுக்கு பணம் இதெல்லாம் கிடைக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதிமுகவில் ராஜ்யசபா சீட் தரமாட்டேன்ட்டாங்க, பணமும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க ராஜ்யசபா சீட் கிடையாது, பணம் வேணால் கொடுக்கணும். நம்ம தான் பாஜகவில் நிறைய பணம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இடங்களும் நிறையா கொடுக்குறேன்ட்டாங்க. சரி, அந்த ஆஃபர் பெட்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுன்ட்டாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாமக தொண்டர்களுக்கு வந்து அது உடன்பாடு இல்லை, நிர்வாகிகளுக்கு கூட உடன்பாடு இல்லை. ஆனால் சார், இப்போது பாமகவுடைய தலைமையிலேயே வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்குது. அன்புமணிக்கு ஒரு கருத்தும் ஐயா ராமதாஸுக்கு ஒரு கருத்தும் இருக்காங்கண்ணா, அது உண்மைங்களா? அது இல்லை அப்படிலாம் இருக்குதுன்னு எனக்கு தோணலை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முடிவெடுப்பாங்க, சேர்ந்து பேசி தான் முடிவெடுப்பாங்க. பட் அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி பாஜகவுக்கு போகிறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அது அவங்க பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறாங்க. அதிமுகவோட போகிறத விட பாஜக போகிறது ஏன் பெட்டர் நினைக்கிறாங்கன்னா, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதோட நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் என்டிஏல இருக்கோம் தானே சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அதில் ஒன்றும், ஆனால் நடுவில் வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதிமுகட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று காலையில் வந்து தங்கமணி வேலுமணி கேபி முனுசாமிலாம் தைலாபுரம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தபோது தான் இந்த அதிர்ச்சி செய்தி அவங்களுக்கு வந்தது.
இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட்வா எங்கள் பாலி எங்களுடைய இது ஷிஃப்ட் ஆகிடுச்சு, எங்களுடைய முடிவு ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க கட் பண்ணிட்டாங்க இவங்க. அதனால் அவங்க வந்து கடைசியில் சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் சார் 2014 நம்ம பார்த்தோம்னா இதே பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருந்து தர்மபுரியில் வந்து அவர் வெற்றி பெற்றாரு. அப்போ இந்த வாட்டி எடுத்த முடிவு ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது சார்? அந்த வாட்டி தர்மபுரியில் எடுத்த முடிவு வந்து அந்த வாட்டி தர்மபுரியில் பெற்ற வெற்றி வந்து அது வந்து உண்மையான வெற்றியாக சொல்ல முடியாது. ஜாதி உணர்வுகளால் தூண்டப்பட்ட ஒரு வெற்றி அது ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ வந்து இளவரசன் திவ்யா அந்த மேரேஜ் வந்து அங்கே பெரிய விஷயமாக இருந்தது. அது அதனால் அது வந்து ஜாதி ரீதியாக அங்கே மக்கள் பிளவுபட்டிருந்தாங்க. அந்த பிளவை பயன்படுத்தி கொண்டு அந்த வெற்றியை வந்து அமைக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் அதுக்கப்புறம் 2019 எத்தனை தொகுதியில் நாங்கள் ஒரு தொகுதியில் ஜெயித்தாங்களா? ஏன் 2019 பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செல்வாக்காக இருக்கிற பல தொகுதிகளை ஏன் தோற்றாங்க? பாமக ஏன் தோற்றாங்க? உதாரணமாக பார்த்திங்கன்னா திருப்பூரூர், காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, சோளிங்கர், ஆற்காடு, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நெய்வேலி, கீழ்பிள்ளத்தூர், வந்தவாசி, செஞ்சி, சங்கராபுரம், விருதாச்சலம், ஜெயங்கொண்டா. விருதாச்சலம் ஜெயங்கொண்டாலாம் வந்து அவங்களுடைய கோர் ஏரியா. விருதாச்சலம், ஜெயங்கொண்டா, கீழ்வேலூர். ஏன் தோத்தாங்க இங்கெல்லாம் இந்த சட்டமன்ற தொகுதிகளில்? ஏன் தோத்தாங்க? 5 தொகுதிகளில் வின் பண்ணாங்க. 2 தருமபுரி, 2 சேலம், 1 வந்து மயிலத்தில் வின் பண்ணாங்க. விழுப்புரத்தில் பாமக வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்குன்றதுனால போட் அதிமுக அண்டு பாஜக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாங்க. அதில் பாஜக வந்து சக்சீட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பிரதமர் மேடையில் ராமதாஸும் அன்புமணியும் உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஓ, பாமகவே நம்ம கூட இருக்கு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் சுச்சுவேஷன் பாமகவோட நீங்கள் கூட்டணியில் நீங்கள் போன வாட்டி 2019-21 பாமக, பாஜக, அதிமுக மூணு பேருமே கூட்டணியில் இருந்தாங்க. மத்திய வட மாவட்டங்களில் 18 18 மாவட்டங்கள் இருக்குது. 92 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ரைட், திருச்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நாகப்பட்டினம், இந்த பக்கம் அரக்கோணம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை வரையும் பார்த்தீங்கன்னா 92 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 8 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் வின் பண்ணிச்சு. அதில் ஒரு தொகுதி தான் பாமக வின் பண்ணிச்சு, 8 தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணிச்சு, மீதி எல்லாமே திமுக கூட்டணி தான் வின் பண்ணிச்சு. ஆனால் சேலத்தில் வந்து 2 இடங்கள் பாமக வின் பண்ணாங்க, தருமபுரியில் 2 இடங்கள் பாமக வின் பண்ணாங்க, சேலத்தில் அதிமுக வந்து 8 இடங்கள், 9 இடங்கள் வின் பண்ணாங்க, ஒரு இடம் தான் திமுக வின் பண்ணாங்க. ஸோ சேலத்தை கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இது மாதிரி மத்திய வட மாவட்டங்களில் பாமக ஏன் தோற்றுது, அல்ல அதிமுக ஏன் தோற்றுது, என்ன காரணம்? ஏன்னா வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து பாமகவுக்கான ஆதரவு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் சார், இப்போது அதிமுக பாமக கூட்டணி வரும்பொழுது இந்த கொங்கு பெல்ட்டில் அல்லது வட மாவட்டங்கள் சேர்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இயர் கவுண்டர், இந்த காம்பினேஷன்றது வந்து அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது பாஜகவும் பாமகவும் கூட்டணி செய்கிறதுனால எந்த யாருக்குமே பயன் இல்லைன்ற மாதிரி ஆயிடுதா? அதான் நான் சொல்கிறேன், சேலத்தில் வின் பண்ணாங்க இல்லையா, அந்த காம்பினேஷன் தான், அதாவது கவுண்டர் ப்ளஸ் 1 இயர் காம்பினேஷன் தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் வந்து சேலத்தில் வந்து ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து. அந்த தருமபுரியிலையும் ஓரளவுக்கு அது ஒர்க் பண்ணிது. அதனால தான் சேலம் தருமபுரி பக்கம் இருக்கிற வன்னியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதிமுகவோட சேருவோம் அப்படின்றாங்க. பொதுவாகவே வன்னியர்களுக்கு வந்து போன எலெக்ஷன்ஸ், 21 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, இந்த மத்திய வட மாவட்டங்களில் வந்து இந்த 21 எலெக்ஷனுக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி வந்து 10.5% வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா. அது அவருக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவை கொடுத்தா கூட அவர் துணிஞ்சு பண்ணினார் வன்னியர்களுக்காக பண்ணினார். இதுதான் அவங்க வன்னியர்கள் நினைக்கிறாங்க. சரி, இவ்வளவு தலைவர்கள் இருந்தாங்க யாரும் பண்ணலை, வன்னியர்களுக்கான ஒரு தனி இடஒதுக்கீடு கோர்ட்டு தடை போட்டுடுதுன்னு வேறு விஷயம். பட் ட்ரை பண்ணி பார்த்தாரு, அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா எடப்பாடி. அதனால் அவர் மேலே வந்து அவருக்கு ஒரு பாமக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அந்த இதுதான் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கள் சேலத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. போத் வெள்ளாளக கொங்கு வேளாளர்கள் ப்ளஸ் வன்னியர்கள் சேர்ந்த உடனே ஸ்வீப் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதுவே மத்திய வட மாவட்டங்களில் ஒர்க் பண்ணலாம். மத்திய வட மாவட்டங்கள் எப்படி ஆச்சுன்னா, வன்னியர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்களே மற்ற கம்யூனிட்டி, ப்ளஸ் தலித் ப்ளஸ் சிறுபான்மை இருக்காங்க, அவன் கம்ப்ளீட்டாக எதிராக ஒரு போலரைஸ் ஆகிருக்கான். அவன் போலரைஸ் ஆகிட்டு என்ன பண்ணிட்டான், இவங்களை தோக்கடிச்சிட்டான். அங்கே ஒர்க் பண்ண அந்த ஜாதி காம்பினேஷன் இங்கே ஒர்க் ஆகலை, இங்கே மத்திய வட மாவட்டங்களில் ஒர்க் ஆகலை. அதனால தான் இங்கே வந்து தோத்தாங்க, பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளில் தோத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் எதுக்கு எடப்பாடியோடு இருக்கணும் அப்படின்னு பாமக நினைக்கிறாங்கன்னா, அவன் 10.5 கொடுத்தார் அவர். ஸோ அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும், அட்லீஸ்ட் கொடுத்து இதுவரையும் எந்த அரசியல் திறனும் கொடுக்கல. இன்றைக்கும் வந்து பாமகவில் இருக்கிற பல நிர்வாகிகள் எடப்பாடி மேலே சாஃப்ட்காரனர் இருக்காங்க. அன்றைக்கி அந்த சேலம் அருள் கூட வந்து எதுக்கு எடப்பாடியை பார்த்தார்னா, எப்படியாவது இந்த கூட்டணியை முடிச்சிடலன்னு தான் பார்த்தார். ஆனால் வந்து இவங்க கேட்குற அந்த பணம் அந்த இது இருக்குல்ல ராஜ்யசபா, அதை அவங்க ஒத்துக்கலை ஆக்சுவலாக. பாஜகவும் ராஜ்யசபா கொடுக்கல வச்சுக்கோங்க,
இருந்தாலும் அந்த பணம் தேர்தல் செலவுக்கு பணம் ஒரு தொகுதிக்கு 25 கோடியாவது வேண்டியிருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து வேணும்னா ஒரு பெரிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னா அவ்வளோ ரொம்ப பணம் தேவையாக இருக்குது. அது அன்றைக்கும் அருள் கடைசி வரையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஸோ அதனால் ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பாமக தொண்டர்கள் பாஜகவுக்கு மனப்பூர்வமாக வேலை செய்வார்களா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம். கிரவுண்ட் லெவலில் அது வேலை நடக்காது. கிரவுண்ட் லெவலில் அவங்க அதிமுகவுக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், முக்கியமாக சேலத்தில். ஆனால் சார், இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது கூட்டணிக்கு போனாலும் சரி, அவங்களுடைய அந்த ஆவரேஜ் ஓட்டு அந்த 5% கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் வந்து இந்த தேர்தல் அது பெற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இந்த தேர்தலில் வந்து அது பாஜகவோட சேர்ந்ததுனால அதற்கான வாய்ப்புகள் குறையுது. ஆக்சுவலாக அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஆவரேஜாக 6% இருக்காங்க. பட் அவங்க கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற நான் படித்த தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் 25%, 30%, விக்கிரவாணியில் 40% கிட்டத்தட்ட இருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா வன்னியர்களுமே வந்து பாமக கிடையாது. அதில் 30% இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆவரேஜாக ஒரு 20% வன்னியர்கள் பாமகவாக இருப்பாங்க, ஒரு 10% வன்னியர்கள் 5% திமுக, 5% அதிமுக அப்படின்னு இருப்பாங்க. இவர்கள் பிரச்சனை என்னென்னா, அந்த 20% வன்னியர்கள் பாமகவுக்கு ஒழுங்காக போட்டுறாங்க, மீதி மற்ற கட்சியில் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் சரியாக போட மாட்டேன்றாங்க. அப்புறம் அந்த வன்னியர்களுக்கு வெளியில் இருக்கிற மற்ற ஜாதியினர் இருக்காங்கல்ல, அவங்க 60% இருக்காங்கல்ல, அவங்க பெரும்பாலும் தலித்து சிறுபான்மையோர் மற்ற ஜாதியினர், அவங்க ஓட்டும் பாமகவுக்கு ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பாமக தோக்குது. பாமக தன்னுடைய சொந்த பலத்தில் 35%, 33%, 34% ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எஸ்பெஷலி இந்த மாதிரியான 10.5% இடஒதுக்கீடு தனியாக கொடுக்கலாம் போகும்போது மற்ற கம்யூனிட்டிகள் ரொம்ப அதிருப்தியாகிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாமகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அதோட கூட்டணி சேர்ற கட்சிக்கு எதிராகவும் ஓட்டு போடுறாங்க. அதிமுகவுக்கு எதிராகவும் லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்க. அதனால் பாமகவுக்கு பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்க கோர் ஏரியாலே அவங்க தோக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளோட ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு தலித் ஓட்டு வரமாட்டேங்குது, அவங்களுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு வரமாட்டேங்குது, மற்ற கம்யூனிட்டி ஓட்டும் வரமாட்டேங்குது. அவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து பாமக ஓட்டு மட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மற்ற கம்யூனிட்டி ஓட்டு அவங்க அந்த கட்சியில் இருக்கிற வன்னியர் போடுவாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற கம்யூனிட்டி நீ பாமகவோட கூட்டணி இருக்குன்னு போட மாட்டேன்றாங்க, நீங்கள் பாஜக இருந்ததுன்னா சிறுபான்மையோர் போட மாட்டேன்றாங்க, தலித்துகள் கொஞ்சம் போடுவாங்க, அதிமுகவுக்கு தலித்துகள் கொஞ்சம் வாக்கு உண்டு அவங்க போடுவாங்க, பெரும்பான்மையும் இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு தான் போட்டுட்ருக்காங்க. அதனால் பாமகவோட நீங்கள் இருந்தாலுமே, அது நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைச்சாலும் சரி, அதிமுகவோட கூட்டணி அமைச்சாலும் சரி, கிரவுண்ட் லெவலில் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இவங்க மூணு பேருமே ஒன்றா இருந்தே வெற்றியை காண முடியாத ஒரு லெவலில் வந்து இப்போ இவங்க வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற சூழலில், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் மூணாக பிரிகிற சூழலில் அது வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் மோடிக்கு எதிரான ஓட்டுகளை வந்து அந்த திமுக அணி கன்சாலிடேட் பண்ணி அப்படியே வாங்குறதுனால எடுத்த உடனே திமுக 18% நிற்குது சார். சிறுபான்மை ப்ளஸ் தலித்து எடுத்த உடனே 18% நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் 15-20% ஈஸியாக கூட்டணி கட்சிகள் அவங்க ஆதரவு ஓட்டுகளில் மேக்கப் பண்ணிட்டு போய் ஆன்டி மோடி ஓட்டுகளில் மேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு இல்லை. அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக வெற்றியை தொடர்ந்து பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். ஆக்சுவலாக இப்போது கிட்டத்தட்ட 99% கூட்டணிகள் கன்ஃபார்ம் ஆன சூழலில் வந்து இன்னும் தேமுதிக மட்டும் எந்த முடிவும் எடுக்காததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை அவங்களும் இந்த மாதிரி தான், அதிகபட்சமாக யார் கொடுக்குறாங்க, நம்பர்ஸு தொகுதி வேண்டிய தொகுதி, அப்புறம் ராஜ்யசபா சீட்டு, பணம், தொகுதி செலவுக்கான பணம். இதில் ராஜ்யசபா சீட்டு பாஜகவும் கொடுக்காது அதிமுகவும் கொடுக்காது. தொகுதிகள் வந்து இவங்க கேட்குற தொகுதிகள் 0.42% தான் அவங்க எலெக்ஷன் வாக்கு வச்சுருக்காங்க. அவங்க வந்து 7 தொகுதி 6 தொகுதியெல்லாம் கேட்டால் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார், இப்போது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாசன் அவர்களுக்கு வந்து ஒரு தொகுதி கொடுத்ததுனால தானே இன்றைக்கி வந்து தேமுதிக அளவுக்கு கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு இப்போது. அப்போது அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? இல்லை வாசனுக்கெல்லாம் வந்து எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு நம்ம சொன்னால் ஒரு கோபம் வரும், பட் உண்மையாக தான் அவர் ஒன்றும் பெரிய கட்சியெல்லாம் கிடையாது. ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 5 பேர் 2 பேர் இருந்தாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, விஜயகாந்த் இருக்கும்பொழுதே தேமுதிகவுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படி குறைஞ்சிருக்கும்போது இப்போ ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும்போது நீங்கள் 7 தொகுதிகள் கேட்கறது, அப்புறம் ராஜ்யசபா கேட்கறதுலாம் இதெல்லாம் எந்த விதத்தில் தேமுதிகக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கா சார் தமிழக அரசு? டிமாண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில், ஒரு பார்வையில் வந்து நம்ம கூட தேமுதிக இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த பாஜகவோ பாமகவோ எப்படி, இப்போ பாமக இருந்தால் நம்ம ஒரு வலிவான கூட்டணியோடு இருக்கோம். இப்போ நீங்கள் வாசன் எடுத்துக்கோங்க, ஒன் மேன் பார்ட்டி. அவரை வந்து அந்த பாஜக கூட்டணியில் பாருங்களேன், ஏசி சண்முகம் ஒன் மேன் பார்ட்டி. ஐஜி பாண்டியனுக்கு பெரிய இது இல்லை,
ஐஜேகே ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, பெரம்பலூரில் மட்டும் கள்ளக்குறிச்சியில் இருப்பாங்க ஒருவேளை. அப்புறம் வந்து இதே மாதிரி தேவநாதன் ஞாபகத்துக்கும் ஒரு பெரிய பார்ட்டி அவர் கிடையாது. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார் 10 நாளைக்கு முன்னாடி, அது ஏன் வந்து கையெழுத்து இப்போ அக்ரிமெண்ட்டில் போடாத இருக்கார் தெரியும், அவருக்கே நம்பிக்கை இல்லை, அதிமுகவோட சேர்ந்தால் நம்ம ஜெயிப்போமா நம்பிக்கை இல்லை, அதனால வந்து பேசாமல் இருக்கார். இப்போ வந்து எந்த கட்சிகளுமே சார், இந்த அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள், அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, தேமுதிகவோ பாமகவோ கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ, எல்லாருமே என்ன நம்பிக்கையில் இருந்தாங்கன்னா, இந்த அதிமுக பிரிஞ்சிருக்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது, தேர்தல் நெருக்கத்தில் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அதை நீங்கள் ஓபிஎஸ் டிடிவியை சொல்கிறீங்க? இல்லை, இவங்க அதிமுக அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் நினச்சாங்க. பட் அது நடக்கலை, எடப்பாடி விடாபடியாக தனியாகவே போகிறேன்னு இருக்கார். அது அவருக்கே கூட ஒரு சூசைடல் தற்கொலை முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் இவங்களுக்கு என்னென்னா, இப்படி பிரிஞ்சதுனால நம்ம இந்த அதிமுகவில் சேர்ந்தாலும் சரி பாஜகவில் சேர்ந்தாலும் சரி நமக்கான வாய்ப்புகள், வெற்றி பெற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால, சரி குறைஞ்சபட்சம் சீட்டு ஈட்டு இந்த மாதிரி பணம் இந்த மாதிரி விஷயங்கள் ராஜ்யசபா அதில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ண முடியுமான்றதான் இவங்க நோக்கமாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் இது வந்து அங்கேயும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க, கடைசியில் பெட்டர் ஆஃபர் எதுவும் அதுக்கு போகிறாங்க. பாஜகவில் போகிறது என்னென்னா, அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஆதரவு இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. எடப்பாடி வந்து எந்த தைரியத்தில் பாஜகவை எதிர்க்கிறாருன்றது இன்னொரு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்னும் பாஜகவை எதிர்த்து தீவிரமான விஷயங்களை அவர் கையில் எதுவுமே எடுக்கலை. மற்ற கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுக்கிற மாதிரி இப்போது ஸ்டாலின் சொல்கிற மாதிரி பாசிச ஆட்சியை வீழ்த்தியே தீர்வோன்றாரு, அது மாதிரிலாம் எடப்பாடி பேசுவாரா எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத மோடியே திரும்பி போன்னு சொல்லுவாரா, அது கூட நமக்கு தெரியாது. இல்லை எலக்ட்ரல் பாண்டில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டீங்களே அது கண்டிக்கிற, அதாவது அதுவும் சொல்லலை. திமுகவை கண்டிக்கிறார் எலக்ட்ரல் பாண்டில், பாஜகவை வந்து அதே இதில் பேசாமல் இருக்கார். அவருக்கு பிரதமர் கேண்டிடேட்டும் கிடையாது, யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணுவார் அதுவும் கிடையாது. அப்போது அவருக்கு வந்து ஒரு குழப்பமான சூழலில் இருக்கார். ஏன் அவர் தனியாக போனார்னு நிச்சயமாக அவருக்கே தெரியுமா, அவர் எந்த காரணத்தினால போயிருக்கார், அவர் போனதுக்கான அந்த தனியாக போயிட்டோம் நான் பாஜக விட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் மோடியை எதிர்த்தா தான் சிறுபான்மையோட ஓட்டு போடுவோம், உங்கள் கூட இருக்க எஸ்டிபியே அப்போ தான் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் மோடியே எதிர்க்காதவரும் நீங்கள் கருணாநிதி ஸ்டாலினை மட்டும் எதிர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இப்போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ விஜயகாந்த் அவரோட இறப்பு, அதன் பிறகு வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தது, இதெல்லாமே வந்து விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு இன்னும் வாக்கு வலியம் அதிகமாயிருக்குன்னு சொல்லி பிரேமலத்தை நினைக்கிறாங்களா? பத்மபூஷன் கொடுத்ததெல்லாம் இப்போ அவார்டு பாரத ரத்னா பத்மபூஷன்லாம் வந்து சமீபத்தில் கொடுத்தது, எதுக்காக கற்பூரித்தாக்கவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க, ஓபிசியோட ஓட்டை வாங்கணுன்றது தானே கொடுத்தாங்க, எதுக்கு வந்து சரண் சிங்க்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க, அவரோட பையன் ஜெயந்த் சௌத்ரி இழுக்கணும் தானே கொடுத்தாங்க, அந்த மாதிரி தான் விஜயகாந்துக்கும் கொடுத்தாங்க. தேர்தல் வருது தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வரும்னு தான் கொடுத்தாங்க. பிரதமர் கட்டுரை கூட எழுதினார் விஜயகாந்தை பற்றி, ஏதோ ஐ திங்க் ஸோ ஏதோ கட்டுரை கூட எழுதினார் படித்தேன். அதனால் வந்து ரொம்ப புகழ்ந்தார், ஆகா ஓகோனா புகழ்ந்தார். தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வரணும் தான் அதெல்லாம் பண்ணாங்க ஆக்சுவலாக. இல்லை இதனாலேயே வந்து தனக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு பிரேமலத்தை நினைக்கிறேன். இல்லை இல்லை, அது மாதிரி அது இல்லை. இந்த கட்சிகளுக்கு என்னென்னா, தேமுதிக பாமக இருந்ததுன்னா நம்ம ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த வாட்டி அவங்க வலிமையாக அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதிமுக தேமுதிக பாமக பாஜக முடிஞ்சால் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணியை கட்டமைத்திருந்தால் பாஜக, அது திமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டை வந்து ஒரு 10 தொகுதிகளையாவது கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு 4 தொகுதிகளையாவது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த விஷயத்தை கோட்டை விட்டாங்க. ஆனால் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை வெற்றி பெற்றுறான்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி தான் வந்து நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் சாதிச்சிட்டாரு தானே பார்க்க முடியும். இல்லை இதுவும் மெகா கூட்டணி கிடையாது, இல்லை ஒன்மையான ஆர்மி வச்சுட்டு பாஜக, அப்புறம் அது மெகா கூட்டணி எப்படி வரும்? இவரும் மெகா கூட்டணி அமைக்க, இவர் சொன்ன அர்த்தமே வேறு, எடப்பாடி சொன்ன அர்த்தமே. அவர் என்ன நினைச்சார், திமுக கூட்டணியிலேருந்து பிரச்சனை வரும், அதுலேருந்து காங்கிரஸ் வரும், விடுதலை சிறுத்தைகள் வரும்னு நினைச்சார். அது காணொலியாக போயிட்டது ஆக்சுவலாக. அதனால் இவர் சொன்ன மெகா கூட்டணி வேறு, அவர் சொன்ன மெகா கூட்டணி, அவரும் மெகா கூட்டணி அமைக்க முடியல, இவரும் மெகா கூட்டணி அமைக்க முடியல. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போது அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகளை வந்து கெடுத்துட்டாங்க, தங்களுக்கு தங்களே கெடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றா இருக்க வேண்டிய சமயத்தில் நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டுக்கு எடப்பாடிக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் எடப்பாடி எங்கே தவறு பண்ணார்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? ஏன்னா எடப்பாடி வந்து என்ன கேட்டால் முதலே ஒரு பாஜகவோட இருந்திருக்கணும். அப்புறம் என்டிஏ கூட்டத்தில் கறந்துனீங்கல்ல, பிரதமர் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சார்ல, உங்களுக்கு அண்ணாமலை தான் பிரச்சனைனா வந்து நீங்கள் அண்ணாமலையை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை மேலிடத்தில் சொல்லி கொஞ்சம் அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி வைங்க, அவர் அதிகமாக பேச சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். அவங்களோட நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதுக்காக ஏதோ முயற்சிகள் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். கூட்டணி என்பது வேறு விஷயம். 26 ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி, இந்த எலெக்ஷனில் இருக்கிற கூட்டணி தான் அடுத்த எலெக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 வருஷம் கழித்து வரப்போகிற மாநில தேர்தலில் ரீஜனல் பார்ட்டியான ஏடிஎம்கே தான் முக்கியத்துவம் பெறும், பாஜக வந்து பின்னாடி தான் தள்ளப்படும், தேசிய கட்சியான பாஜக.
அதனால் வந்து இந்த எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால பாஜக இங்கே தேசிய கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது. அது திமுகவோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ரெண்டும் களத்தில் நேரடியாக மோதுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் பிரதமர் கேண்டிடேட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பிரச்சாரமே உங்களுக்கு பலவீனமாகிடும். ஆக்சுவலாக நீங்கள் அவங்க ரெண்டா சொல்கிறாங்க 2014 பிரதமருக்கு வேட்பாளர் யாரும் அறிவிக்கல இல்லையான்னு சொல்கிறாங்க ஐயா. இல்லை அப்புறம் மோடியா லேடியா கேட்டாங்களே ஜெயலலிதா, அதுதான் சொல்கிறேன். அப்போது இந்த தடவை அவங்களுக்கு அது பெரிய ஒரு கட்டத்தில் மோடியா லேடியா கே இல்லை அவங்க அறிவிக்கலைன்னா அவங்களுடைய பாயிண்ட் என்னவாக இருந்ததுன்னா மத்தியில் கூட்டணி ஆட்சி வரும்பொழுது தனக்கான வாய்ப்பு பிரதமர் வாய்ப்பு தானாக வரும்னு அவங்க அறிவிக்கலையே தவிர, நீங்கள் அந்தளவுக்கு ஜெயலலிதா அளவுக்கு நீங்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் நீங்கள் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் ஒரு தேர்தல் தனியாக சந்தித்து நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் இன்னும் ஆட்சிக்கே வரல. நீங்கள் ஏற்கனவே நடத்தின ஆட்சி வந்து ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு, அதில் தான் நீங்கள் நடத்தினீங்க. அதனால் நீங்கள் ஆட்சிக்கு உங்களே நீங்களே ஃபைட் பண்ணி இப்போ தனித்தலைமையாக வந்திருக்கீங்க. நீங்களே வந்து மக்கள்கிட்ட உங்கள் செல்வாக்கு நிரூபித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு இப்போ ஸ்டாலின் வந்து கருணாநிதி இருந்த பிறகு ஆட்சிக்கு வந்திருக்காரு, கட்சி ஏற்ற பக்கம் வச்சுருக்காரு, அவர் நிரூபிச்சிட்டார். அவர் கட்சி எங்கிட்ட இருக்குது ஆட்சிக்கு வர முடிஞ்சதுன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி நிரூபிச்சிங்கன்னா நீங்கள் பிரதமர் கேண்டிடேட்டே இல்லாத நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் இருந்தீங்கன்னா ஒரு இந்தியா கூட்டணியிலேயே ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தீங்கன்னா கூட நாளைக்கு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி வரலன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், எனக்கு அதாவது பதவி கொடுங்க. அந்த அடிப்படையில் தான் நான் பிரதமர் ஆனேன். அந்த அடிப்படையில் தான் ஜெயலலிதா அன்றைக்கி தனியாக நின்னாங்க. ஆக்சுவலாக பட் உங்களுக்கு அந்த மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர் நீங்கள் கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் அதிமுக தரப்பில் கான்ஃபிடண்ட்டாக இல்லையா அவங்க? இல்லை அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸே இல்லாத இருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பிரதமர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயம் மையக்கருத்தாக இங்கே இருக்குது. நீங்கள் அந்த ஃபோக்கஸில் இல்லாமல் நீங்கள் வெளிப்புறமாக இருக்கீங்க. நீங்கள் திமுகவை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அது 26க்கான மெட்டீரியல், அது 26க்கான விஷயம் அது. ஆக்சுவலாக அதை நீங்கள் 24 நீங்கள் கொண்டு வந்து ஃபைட் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. இன்னொரு கேள்வி இருக்குது சார், இப்போ எடப்பாடி சில பேர் சொல்கிறதுன்னா எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் ஒரு பொருட்டாகவே மதிக்கல, 2026 தான் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அவர் ஏன் விலகி வந்தார்? இப்போ விலகி வந்ததுனால நீங்கள் வாங்க போகிற ஓட்டுனாலும் நீங்கள் பலவீனம் ஆனீங்கன்னா ரொம்ப குறைவான ஓட்டு வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஓட்டு 15% தான் இருக்குது, 16% தான் இருக்குன்னா அப்புறம் உங்களை உங்கள் எப்படி நீங்கள் உங்கள் தொண்டர்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க? இப்போ இதனாலே 26 பாதிப்பு வரும், பாதிப்பு வரும், கட்சி ஒன்றா இருக்கணும்னு குரல் வரும், உங்கள் தனி தலைமைக்கு ஆபத்து வரும், எவ்வளோ பல விஷயம் இருக்குல்ல. அதனால் ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்றது நிச்சயமாக ஒரு கேள்வி. ஏன் கேட்குறேன் சார், தமிழ் முன் அஞ்சாரியே வந்து திமுக கூட்டணிக்கு போயிட்டார், மன்சூர் அலிகான்லாம் கூட்டணி பேசுகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சுன்னும் போது அதிமுக வந்து இன்னும் பலவீனமாகுதான்ற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பாங்க, தமிழ் முன் சாரோட கூட்டணி பேசினாங்களா ஆதரவு சொன்னாலே தெரியாது. பாயிண்ட் சந்திச்சாரு, அதன் பிறகு கூட்டணி போயிட்டாரு. எஸ்டிபிஐ புரட்சிவாரம் தவிர வேறு யாரும் உங்கள் கூட கூட்டணி கிருஷ்ணசாமி 10 நாள் முன்னாடியே பேசி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணவர் இன்னும் ஏன் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணது இருக்காரு? ஸோ அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் உங்கள் கூட வந்தால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ ஜெயிக்க முடியாதுன்னா வேறு ஏதாவது வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா, பணம் கொடுப்பீங்களா, நாங்கள் கேட்குற தொகுதிகள் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. எடப்பாடி வந்து ரொம்ப தீவிரமான மனக்குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா பாமக போனதே அவருக்கு பெரிய அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி அவருக்கு. இப்போ தேமுதிகவும் அடுத்தது போகிறதுக்கான விஷயங்களில் சார், பாஜக வந்து கட்சிகளை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டுப்பாங்களா? இவங்க தனியாக போகிறாங்க, இந்த கட்சிகள்லாம் போய் அதிமுகவில் சேர்றது அவங்க வேடிக்கை பார்த்துட்டுப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க எடப்பாடியோட அவங்க அதிகாரம் மிக்கவங்க, எடப்பாடியோட பணபலம் மிக்கவங்க, எடப்பாடியோட ஆள்பலம் மிக்கவங்க, தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாத இருக்கலாம், ஆனால் உங்களோட எல்லா விதத்துலையும் அதிகாரம் மிக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்களை எப்படி இழுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரா மாதிரியான ஒரு சூழலும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு இவங்கெல்லாம் பயப்படுவாங்கல்ல. அதனால் வந்து எடப்பாடி வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டார். அவர் வந்து நம்ம விலகி வந்தால் சிறுபான்மையோர் ஓட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், இல்லை தொண்டர்கள் விரும்பலை அப்படின்னாரு. கரெக்டு, நீங்கள் விலகி வந்ததோட பர்பஸ் என்ன? சிறுபான்மையோரை கவரணும்னு நீங்கள் மோடியை எடுத்து களமாடணும்ல. எங்கே ஆடுறீங்க, களமாடுறீங்க, ஆடலையே. இல்லை ஆனால் இந்த தேர்தலில் சிறுபான்மை மக்கள் வந்து எடப்பாடி ஓட்டு போட மாட்டாங்களா சார்? போட மாட்டாங்க சார், நம்ப மாட்டாங்க. முதல்ல இவர் மோடி எழுத்து என்ன பேசுகிறாரு? சிஏவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு நீங்கள் எதிர்க்கிறேன்றாரு. எவ்வளோ நம்ப சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மோடியை நிறைய தடவை சந்திக்கிறாரு. ஸோ அப்போ வந்து சிறுபான்மை மக்கள் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட், மோடியை சந்தி அரசு ரீதியாக மோடியை சந்திக்கிறது வேற, தினசரி பாசிச மோடி ஆட்சியை வீழ்த்துவோம்னு அறிக்கை விடுறாருல்ல, இவர் விடுவாரா? இவர் விட மாட்டார்ல. எல்லா மேடைகளும் பேசல சார், அதிமுகவோட பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லை, இல்லை கூட்டணி இல்லைன்னு சொன்னா போறாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, அதெல்லாம் பேசுவீங்களா? 10 வருஷம் ஆட்சி மோடியில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, எய்ம்ஸில் அடிக்கல் நாட்டான் ஒன்றுமே பண்ணலை, 8 மாவட்டங்களில் வெள்ளம் ஒன்றுமே ஒரு பைசா கொடுக்கல, வஞ்சிக்கிறாருன்றதையும் சொல்கிறாங்க, 8 மாவட்டங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அதெல்லாம் சொல்கிறாரா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். ரெண்டாவது வந்து நீங்கள் அது இந்த சிஏஏ சட்டத்தை வந்து தீவிரமாக எதிர்க்கிறதுக்கு எதாவது பண்ணுறீங்களா? ஏதாவது நீங்கள் போராட்டம் எதாவது நடத்துகிறீங்களா? எதுவும் இல்லையே. நீங்கள் அந்த காலத்தில் போராட்டம் நடத்தின போதே முஸ்லீம்களுக்கு எந்த ஆபத்தும் வராது தான் நீங்கள் சொன்னீங்க. அதனால் வந்து நீங்கள் வெளியில் வந்த பர்பஸும் சர்வாகலை,
சிறுபான்மையோரவங்களை முழுதா சார் நீங்கள் எந்த சிறுபான்மையோரவங்களும் கேட்டுங்க சார், தமிழ்நாடு முழுக்க கேளுங்க சார். நீங்கள் இந்த மாதிரி எடப்பாடி வந்துட்டார் பாஜக கூட்டணி விட்டு, நீங்கள்லாம் அவர் ஓட்டு போடுவீங்களாம் கேளுங்க. சேனா சிரிப்பாங்க சார், நீங்கள் வேறு சார் அவரை போய் நான் அவர் எந்த எப்போ போய் மறுபடியும் மோடிட்டு சார் யாருக்கும் தெரியும். அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதுவரையும் நான் 150 மேற்பட்ட சிறுபான்மையோர்கிட்ட நான் பேசிட்டேன், பெரும்பான்மையோர் இதுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது சார், அவர் மோடியோட ஆள் தான் சார் அப்படின்றாங்க. இப்போ அப்படிப்பட்ட க்ரெடிபிலிட்டி தான் அவருக்கு இருக்குது. அதனால் ஏன் அவர் அதனால தான் சொல்கிறார், அவர் பாஜகவோடய இருந்திருக்கலாம், இருந்துன்னு ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து கொடுத்துருக்கலாம் திமுகவுக்கு. மிஸ் பண்ணிட்டார், அவர் மிஸ் பண்ணிட்டு அவருக்கு நிச்சயமாக இது வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய வந்து ஒரு அக்னிபரிஷம் மாதிரி போயிட்டுருக்கு இந்த தேர்தல். எல்லாருக்குமே அக்னிபரிஷம் தான். அண்ணாமலை கட்சியை வளர்த்துருக்கேன்றாரு, அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியாது, அதுவும் ஒரு அக்னிபரிஷம் தான். ஓபிஎஸ்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரியாது, அது இனிமேல் தான் தெரியும், வரப்போகிற எலெக்ஷனில் தான் தெரியும். திமுகவுக்கு எவ்வளோ எதிர்மறையான போக்கு இருக்குன்றது அதுவும் இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். அதனால் வந்து அதே மாதிரி எடப்பாடியோட தனித்திறமை வந்த பிறகு அவருக்கான ஆதரவு என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த தேர்தல் வந்து பலவிதமான கட்சிகளுக்கு இந்த பல கட்சிகளுக்கு வந்து தங்களுடைய வாக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் வந்து திமுக கொஞ்சம் பெட்டர் பிளேஸ்டாக ஏன் இருக்குதுன்னா அதோடய கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது, அது வந்து தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்கு. அது வந்து மோடி வேண்டாம் என்று சொல்வதில் வந்து ஒரே குரலில் அவங்க ஒலிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் 3-4 பிரியுது, அவங்களுக்கு சிறுபான்மை தலித் ஓட்டுகள் ஒட்டு மொத்தமாக வந்து சேருது. அதனால் அந்த கூட்டணி பலமாக இருக்கே தவிர ஓரளவுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கே தவிர, அவங்க ஈவன் ஆன்டி இன்குபன்சி எதிர்மறையான ஓட்டுகள் இருந்தால் கூட ஒரு 32 தொகுதிகளில் வந்து 2019 வந்து அவங்க 100,000 மேலே தான் வித்தியாசத்தை தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன தான் எதிர்மறையாக இருந்தால் கூட தோல்வி அடைகிற அளவுக்கு அந்த எதிர்மறையான விஷயங்கள் போல இருந்தோம் ஆக்சுவலாக. அதனால் இன்னும் பெட்டராக தான் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ மூணு அவங்க எதிர்ப்பு ஓட்டு 3 பிரியும் போது அவங்களுக்கு இன்னும் வெற்றி சுலபமாக போயிடுது ஆக்சுவலாக. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் ஃபைவ் தமிழ்நாடுகளுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.